நசீர் சார் வணக்கம். சார், அப்பாவுக்கு வயசு 80 கேன்சர் கட்டி வந்து இந்த கழுத்துல வந்திருக்குது. சரி, அது இப்போ ஒரு 3-4 மாசமா எங்களுக்கு தெரியும், போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா கேன்சர் கட்டிங்கிறாங்க. சரிங்க ஐயா. அது பாத்தீங்கன்னாக்கா அந்த கட்டி பெருசாவே இருக்குது, உள்ள அமுகம் மாட்டேங்குது, வலி இருக்குதுங்கிறாரு. சரி, வலி பாத்தீங்கன்னா மண்டை உள்ள உச்சி மண்டை வரைக்கும் வலி இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்க. நான் சொல்லி தரேங்க. இப்போ இதுக்காக உடனடி சிகிச்சை ஏதாவது எடுத்திருக்கீங்களா? சரி, இதற்கான தீர்வு நான் சொல்லி தரேங்க. தொலைபேசி வச்சிருங்க, தொலைக்காட்சி பாருங்க. புற்றுநோய்க்கான சிகிச்சை சாதாரணமாக கட்டிகளுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை மாதிரி கிடையாது. புற்றுநோய் இருக்கக்கூடிய இடம், அது பரவி இருக்கக்கூடிய இடம், ஒருவேளை கழுத்து பகுதியில் இருக்குன்னா அது சிறுமூளை பாதிப்பு அல்லது கழுத்தில் இருக்கக்கூடிய எலும்புகளுடைய அழுத்தம், அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதன் பிறகு தான் என்ன சிகிச்சை தேவை அப்படிங்கிறத முடிவு செய்ய முடியும். அது ரெண்டாவது வந்து, பொதுவாக வலி நிவாரண மாத்திரைகள் எதுவுமே புற்றுநோய்களுக்கு ஏற்படுகின்ற வலியை குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைக்கவே முடியாது. புற்றுநோய்களால் ஏற்படுகின்ற வலிங்கிறது மிக மிக அதிகமானது. அதனால் அதற்கென்று சிறப்பான வலி நிவாரண மாத்திரைகள் இருக்குது. அந்த மாத்திரைகளை நீங்கள் உபயோகப்படுத்துனீங்கன்னா இந்த வலிகள் குறைவதற்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் முறையான மருத்துவ ஆலோசனை அப்படிங்கிறது தேவை. திருப்பூரில் வந்து மாதத்திற்கு ஒரு முறை மருத்துவ முகாம் இருக்குது. வெள்ளிக்கிழமை அன்று திருப்பூரில் என்ன சந்திக்க முடியும். இருந்தாலும் நீங்கள் அதுவரையில் வெயிட் பண்ண வேண்டாம். மருத்துவமனையை தொடர்பு கொண்டு டாக்டர் அஜிதான் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட பேசுங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ அறிக்கைகளையும் வாட்ஸ்அப் மூலமாக டாக்டர் அஜிதாவுக்கு அனுப்பி வைங்க. அவங்க ஒரு முறை முதல் நிலை மருத்துவ ஆலோசனை முடிச்சுட்டு தேவைப்பட்டால் என்னையோ அல்லது டாக்டர் ஜெயரூபா அவர்களையோ உங்களை வீடியோ கால் அல்லது ஆன்லைன் காலில் கனெக்ட் பண்ணுவாங்க. என்ன தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களோட மருத்துவ அறிக்கைகள் வந்த பிறகு நான் வந்து அதை படித்து பார்த்துட்டு இது எந்த நிலை புற்றுநோயாக இருக்கிறது, இதற்கு எந்த சிகிச்சை எடுத்தால் நல்ல குணத்தை நாம் பெற முடியும், வலி நிவாரணத்தை நாம் அடைய முடியும் அப்படிங்கிறது நான் சொல்லிக் கொடுக்குறேன். மருத்துவமனையை தொடர்பு கொண்டு டாக்டர் அஜித்தான் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசுங்க.